இன்னும் இன்னும் மாப்பிள்ளைய காணோம். ஒரு வேளை பிளேட் வர லேட் ஆயிடுச்சோ. இதோ கீழ் கத்திரமா இருக்கு, மாப்பிள்ள வந்தா உங்களுக்கு போற வெடிய. வாங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள, பெட்டியில் வச்சுட்டு போங்க மாப்பிள்ள. தேங்க்யூ. ஓ மாமா, ஆரத்தியை கழிச்சு ஏர்லையா ஊற்றுவீங்க? இல்லை, சின்ன மாப்பிள்ள ஏர்ல வந்தல, அது டிஸ்டி ஏர்லுக்குன்னு ஏர்ல கழிச்சேன். வா, அதை பிடிச்சிட்டு வா. தாங்க மாப்பிள்ள, இதான் உங்க ரூம்மு, புதுசாக ஏசி மாட்டீங்க, ஜாலியாக இருங்க. உன்னை பார்த்தா ஃபாரின்ல வேலை பார்க்குற மாதிரியே தெரியலையே. பாத்தியாடி? ம், பாத்தங்க. சும்மா கோட்டு சூட்லாம் போட்டு ஜம்மன் இருக்காருல்ல. நான் நக்கலா ஒப்பனை பாத்தியானே? அவரை தான் 24 மணி நேரம் பாத்துட்டே இருக்கனே. ஏன், அவருக்கு என்ன? உத்திருவேன் ஆண்டி. இந்த ரூம்ல வெக்கையா இருக்கு, ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி தரேன், நான் வாங்கி தர மாட்டேன்றா. அவன் வர்றானுன்னு நீ ஏசி போட்டு வச்சிருக்கான் பாத்தியாடி. ஏங்க இப்படி பண்றீங்க? அவரே என்னைக்காவது ஒரு நாள் தான் வெளிநாட்டுல இருந்து வராரு, அவர் தான் அடுத்த மாசம் போயிடுவாரு, அதுக்கப்புறம் எல்லாம் நமக்கு தான். போனதுக்கு அப்புறம் ஒப்பன் போய் அந்த ரூம்ல படுத்துக்கான், நம்மளை படுக்க விட்டுருவானா? ஆனா வெக்கையா இருக்கு, காத்து வர மாட்டேன்றேன். மாப்பிள்ள, காத்து வழின்னா கவலைப்படாதீங்க, வெளியே கக்கூஸ் கிட்ட படுங்க. பாத்தியா, கக்கூச கழுவ சொல்லான்னு பார்த்தா கக்கூஸ் பக்கத்துல படுத்துக்கன்றான். இப்படி இருந்தா எப்படி உனக்கு புள்ள பூச்சி வந்தாதான்? இல்ல, நான் மட்டும். மாமா, என்ன போ? மாமா, என்ன லாரி தண்ணிக்கு சொன்னீங்களா இல்லையா, தண்ணி ஒரே கலங்களா இருக்கு. தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், இத கலங்க குடிச்சாக்கள குடிக்காது போ. அங்கிள், என்ன மாப்பிள்ள, தண்ணி புள்ள ஒரே கலங்களாவே இருக்கு, என்ன ப்ராப்ளம்? சீ, அதுலயே நின்று குளிக்காதீங்க. உங்களை இளநிலே குளிப்பட்டலாம், நான் இளநி மட்டும் போனேன், ஆனா கீழே வந்து கையை ஒட்டிக்கிட்டேன். அதாவது ஒன்னும் பிரச்சனை இல்ல, கேம் மாட்டீங்க, அதுல குளிங்க. டே, தெரியும் மாப்பிள்ள, கேம் எடுத்துட்டு வரா. மாப்பிள்ள, கோச்சுக்காதீங்க. இப்படிலாம் கேள்வி கேட்டனா அடுத்த வட்டம் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டேன். இல்ல இல்ல, எல்லாம் ஃபாரின் பேர் தான், பாருங்க அமெரிக்கா வாசன கூட வருது. ஒப்பே நடமாட்டம் ஓவரா இருக்கு, அவனை கூப்பிடு. அப்பா, இல்லமா, கூப்பிட்டியா? உங்க மாப்பிள்ள தான் கூப்பிட்டாரு. இது அவர்கிட்ட கொடுத்துரு. அப்பாக்காகவா? ஆமா, அப்பா உங்களுக்காக. நல்லா இருக்கு, தேங்க்ஸ் மாப்பிள்ள. மாப்பிள்ள ரொம்ப டென்ஷன் கப்பல, கூலிங் பண்ணி வை, நான் வந்துடுறேன். நடி, நான் கோபமா இருக்கேன். பேசாதீங்க. ஏன்? என்ன ஏன்? என் தங்கச்சி புருஷன் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, எனக்கு அப்புறம் பிறந்த என் தங்கச்சி என் புருஷன் அது வாங்கி கொடுத்தாரு, பாத்தியா? என் புருஷன் இது வாங்கி கொடுத்தாரு, பாத்தியா? நீங்க எவ்வளவு சீன் போடுறோம். நீங்களும் தான் இருக்கீங்களே, இவ்வளோ நாள் இருக்கீங்களே, இது வரைக்கும் ஏதாவது ஒன்று ஆசையாக எனக்காக வாங்கி கொடுத்துருக்கீங்களா? சும்மா அவனா பேச மட்டும் வந்து. ஏய், நான் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாண்டி, அங்கே சாக்லேட் மட்டும் தான் கிடைக்கும், இது கிடைக்குமா? அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அல்வா. உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்துக்கு இதாண்டா மிச்சம்?
ஆமாம், மட்டன் கறியெல்லாம் ஆக்கி போட்டிருக்கீங்க, எனக்கு வேர்க்க போகுது. விசுறா மோர்ச்சா அண்டாடி. விடுங்க, கொஞ்சம் நான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபாரின் வந்து வந்திருக்காருல்ல, ஒரு நாள் சாப்பிட்டு போட்டோம். கோச்சுக்காதீங்க. ஊருக்கே கடா வெட்டி தீனி போட்டு காது குத்து வம்சம் செய்ய மாட்டோம். What's problem? How much you need? எவ்வளவு வேர்டு இங்கிலீஷ்ல தான் கேட்ட, அதுக்கு போய் அடிக்கடிக்கிறே. இந்த குடும்பத்துக்காண்டி குரல் கொடுக்கறிய, யாரா நீ? சோறு போட்டதெல்லாம் பொண்டாட்டி. சொல்லி கொடுத்ததெல்லாம் மாமனார். சைல நிக்கிறானே இவன் தான் என் சகலை, இதாண்டா என் குடும்பம். இவங்களை தொடணும்னா என்னை தாண்டி துறா பார்க்கலாம். நம்மளை விட பெரிய ஆட்டக்காரனா இருப்பாங்களா? வாட போலாம். கா கா கா